गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ஆன்மீகத்தில் ஒரு பழமொழி உள்ளது, இறைவனால் கொடுக்கப்பட்ட சாபத்தை ஒரு குருவினால் மாற்ற முடியும், ஆனால் ஒரு குருவினால் கொடுக்கப்பட்ட சாபத்தை இறைவனாலும் மாற்ற முடியாது என்பதாகும். இதனை கூர்ந்து நோக்கினால் குருவின் வலிமை தெரியும். குரு என்ற சொல்லில் கு என்றால் இருள் என்றும், ரூ என்றால் இருளை ஒழிப்பது என்றும் பொருள். இவ்வாறு குரு என்றால் அறியாமை எனும் இருளை நீக்கி நம் வாழ்வில் அறிவால் ஒளியூட்டுபவர். நீங்கள் குருவுடன் நடக்கும் போது அறியாமையின் இருளிலிருந்து விலகி இருப்பு வெளிச்சத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் விட்டுவிட்டு வாழ்க்கையின் உச்ச அனுபவத்தை நோக்கி நகருங்கள். ஒழுக்கமற்ற மனதை போல் கீழ்ப்படியாத ஒன்றும் இல்லை, ஒழுக்கமான மனதை போல் கீழ்ப்படிதலும் எதுவும் இல்லை. இந்து புராணங்களின்படி ஆடி மாதத்திற்கு முன் வரும் முழு நிலவு அதாவது பௌர்ணமி தினத்தன்று குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது. குருவானவர் நம்மை அறியாமையிலிருந்து விடுவித்து நல்வழியை நமக்கு காட்டுகிறார். நமக்கு நல்வழி காட்டிய குருவையும் ஆசிரியர்களையும் ஆன்மீக தலைவர்களையும் கௌரவிக்கும் நாளாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ. குரு பூர்ணிமா என்பது முனிவர் வேத வியாசருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாகும். இந்த நாளில்தான் வேதவியாசர் பிறந்ததாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த திருநாள் வியாச பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது. வேதவியாசர் ஒரு சிறந்த குருவாக கருதப்பட்டவர். மேலும் அவர் வேதங்களை நான்கு வகைகளாக பிரித்தவர், அதாவது வேதங்களை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் மற்றும் அதர்வண வேதம் என நான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தியவர். உலகின் மிக நீளமான பிரம்மாண்ட காவியமான மகாபாரதத்தை எழுதியவரும் இவரே. இன்று ஆடி பௌர்ணமி, இந்த நாளை வியாச பூர்ணிமா குரு பூர்ணமி என்றும் அழைப்பார்கள். வியாச பூஜை எனும் குரு வழிபாடு இந்த நாளில் விசேஷம். கல்வி கலைகள் கற்ற மாணவர்கள் ஆடி மாதம் வரும் குரு பூர்ணமியில் கல்வி மற்றும் ஞானம் அளித்த குருவினை வணங்கி வழிபடுவார்கள். அது மட்டுமன்றி கலை கல்வியின் தெய்வங்களான கீதை அருளிய ஸ்ரீ கிருஷ்ணர், தட்சிணாமூர்த்தி, அயக்ரீவர், சரஸ்வதி, குரு பகவான், புதன் போன்றவர்களை வணங்கி அருள் பெறுவார்கள். பாரதம் சொன்ன வியாசர், ராமாயணம் எழுதிய வால்மீகி, உபநிடந்தங்களுக்கு விளக்கம் அளித்த ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர் போன்ற ஞானியர்களையும் வணங்குவது வழக்கம். இந்த நாளில் ஞான வடிவாக புத்த பகவானை வணங்குவதும் பௌத்தர்களின் வழக்கம். தட்சிணாயத்தின் முதல் பௌர்ணமியான இன்றுதான் ஆலமர செல்வனான தட்சிணாமூர்த்தி கல்லாலான மரத்தடியே தெற்கு நோக்கி அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு மௌன நிலையில் முத்திரை காட்டி உபதேசித்தார். ஆதிசிவன் குருவாக இருந்து உபதேசித்த நாள் என்பதால் இந்த குரு பௌர்ணமி குரு பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் பெண் தன்மைக்கு உண்டான கொண்டாட்டங்கள் அனைத்தும் தட்சிணாயத்திலேயே தொடங்கும். உத்திராயணத்தில் ஜனவரியிலிருந்து ஜூன் வரை இந்த பூமி ஆண் தன்மை வாய்ந்ததாக நிறைவடையும். அந்த ஆறு மாதங்கள் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரை தட்சிணாயத்தில் பெண் தன்மை வாய்ந்ததாக உள்வாங்கும் தன்மை கொண்டதாக உள்ளது. எனவேதான் சிவன் தன்னுடைய போதனைகளை வழங்க தட்சிணாயத்தின் முதல் பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து குருவாக அமர்ந்து போதனைகளை வழங்கினார். எனவேதான் இந்த பௌர்ணமி குரு பௌர்ணமி என்று வழங்கப்படுகிறது. ஆன்மீக சாதகர்கள் அனைவரும் அன்று தங்கள் குருவிற்கு குரு பூஜை செய்து அடுத்து வரும் ஆறு மாதங்களுக்கு, அதாவது உள்வாங்கும் தன்மையுடையவையான ஆறு மாதங்களுக்கு ஆன்மீக பயிற்சிகள் தீவிரமாக செய்து வந்தால் அப்பயிற்சியின் பலன்கள் அடுத்த ஆறு மாதங்களில் நிறைவடையும் தன்மையுடையவை என நம்பப்படுகிறது. ஆகவே வியாச பூஜை தினத்தன்று குருமார்களை வணங்கி நலம் பெற்று மகிழ்வோம். மகரிஷி வியாசரின் அவதார தினத்தில் அவரை நன்றியுடன் நினைவு கூர்வது நம் நாட்டு பாரம்பரியங்களை மதிக்கும் நம் அனைவரது கடமையாகும். இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள்.